ஓடும் உயிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ என்னும் கவிதை வரிகளால் சாதியை கடந்த சமத்துவ பாதையை பேசியவர் அவர். சாதிய பாகுபாடுகள் கடுமையாக இருந்த அந்த சூழலில் பேனாமுனையில் விழிப்புணர்வு சுடர் ஏற்றியவர் அவர். சமத்துவம் என்றால் சாதியில் மட்டுமில்லை, ஆண் பெண் என பாலின வேறுபாடு ஏற்றத்தாழ்வின்றி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என எழுதினார் அவர். யார் அவர்? அவர்தான் கவிமணி விநாயகம் பிள்ளை. நாகர்கோயிலில் இருந்து 4 மைல் தொலைவில் உள்ள தேரூரில் சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி ஆகியோருக்கு 1876 ஜூலை 27 பிறந்தார் விநாயகம் பிள்ளை. அப்போது தேரூர் என்பது திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி பகுதிக்குள் அமைந்திருந்ததால் கவிமணி தனது தொடக்க கல்வியின் போது மலையாளம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பள்ளிகளில் மலையாளமே கற்பிக்கப்படும் சூழ்நிலையில் சாந்தலிங்கம் தம்பிரான் என்ற துறவியிடம் தமிழை பயின்றார் விநாயகம் பிள்ளை. அதன் விளைப்பயனாய் அழகம்மை ஆசிரியர் விருத்தம் என்ற தலைப்பில் கவிப்புனைந்தார் அவர். சைவ அடியார் பாடல்கள் போல் பொருள் நிறைந்ததாய் அப்பாடல் பாராட்டப்பட்டது. பள்ளி கல்வியை உள்ளூரில் நிறைவு செய்த அவர் கல்லூரியில் சேர்ந்து கலையியல் பட்டம் படித்தார். 1901 தனது 25 அகவையில் ஊமையம்மை என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பட்டப்படிப்பை முடித்த பிறகு ஆசிரியர் பயிற்சியும் முடித்தார் கவிமணி. அதன்பின் தான் படித்த பள்ளியிலேயே ஆசிரியரானார். குமரி மாவட்டத்தில் உள்ள கோட்டார் தொடக்கப்பள்ளி, நாகர்கோயிலில் உள்ள ஆசிரியர் பயிற்சி பள்ளி மற்றும் திருவனந்தபுரம் மகளிர் கல்லூரி போன்றவற்றில் ஆசிரியராக 6 ஆண்டுகள் பணிபுரிந்தார். தமிழில் மட்டுமில்லை, ஆங்கில புலமை பெற்றவர் கவிமணி. ஆம், இந்த 2 புலமையால் கல்லூரி ஆசிரியராகவும் ஆனார் கவிமணி. குழந்தைக்கான பாடல்களை நிரம்ப எழுதிய அவர் சிறு குழந்தைகள் கூட பாடல்களின் குரலை தானே புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவரது பாடல்கள் மிக எளிமையான தமிழில் இருந்தன. 1938 வெளியான அவரது மலரும் மாலையும் நூலில் 25-க்கும் மேற்பட்ட குழந்தை பாடல்களும் 7 கதைப்பாடல்களும் இடம்பெற்றிருந்தன. அத்தொகுதியில் அப்பம் திருடன எலி, பசுவும் கன்றும், பொம்மை கல்யாணம் போன்றவை இளம் பிள்ளைகளுக்கு மகிழ்வை தந்ததோடு உலக நடைமுறையும் உணர்த்த வல்லதாக அவை அமைந்திருந்தன. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கண்டுக்குட்டி என்னும் அவரது பாடல் மிகவும் புகழ்பெற்றதுடன் இன்றளவும் மக்களிடையே நிலைத்து நிற்கிறது. இந்தியாவில் சாதி பிரிவு ஒரு சாபம் என்றார் அவர். மனிதர் யாவரும் சரிநிகர் என்பதே அக்கவிஞரின் உள்ள குரலாக அமைந்தது. கீரியும் பாம்புமாய் சண்டையிட்டு சாதி கீழொன்று மேலொன்றும் நாட்டிவிட்டு பாரத தாய் பெற்ற மக்கள் என்று இதன் பல்லவி பாடின பயனேதுவோ என பாடல்களின் மூலம் சாதியை சமத்துவப்படுத்த வேண்டும் என பாடல்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அவர். இவர் பக்தி பாடல், இலக்கியம் பற்றிய பாடல்கள், வரலாற்று நோக்குடைய பாடல்கள், குழந்தை பாடல்கள், இயற்கை காட்சியை போற்றக்கூடிய பாடல்கள், சமுதாய நோக்கு, தேசிய நோக்கு என அனைத்து தளங்களிலேயும் தனது சிறப்பினை ஆற்றியுள்ளார். ஆராய்ச்சி துறையிலேயும் கவிமணி பல அரிய பணிகளை ஆற்றியிருக்கிறார். 1922 மனோன்மணியும் மறுபிறப்பு என்னும் திறனாய்வு கட்டுரையை எழுதியது மட்டுமல்லாது காந்தலூர் சாலை பற்றிய ஆய்வு நூலையும் எழுதினார் கவிமணி. அழகம்மை ஆசிரியர் விருத்தம், ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், மருமகள் வழி மான்மண்யம், கதர் பிறந்த கதை, உமர்காயம் பாடல்களின் தமிழ்மொழி பெயர்ப்பு, தேவியின் கீர்த்தனங்கள், குழந்தை செல்வம், கவிமணியின் உரைமணிகள் ஆகிய நூல்கள் இவரது படைப்புகளில் மிகவும் சிறந்தவையாக அமைந்துள்ளன. 1940 டிசம்பர் 24 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்வேள் உமா மகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் விநாயகம் பிள்ளைக்கு கவிமணி என பட்டம் வழங்கி கௌரவித்தார். நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அண்ணாமலை செட்டியார் அவரின் தலைமையில் ஆத்தங்குடியில் கௌரவ விழாவில் பொன்னாடை போர்த்தி பெரும்பொருள் வழங்க முன்வந்தபோது அதை வாங்க மறுத்து திருவனந்தபுரத்தில் தமிழ் வளர பயன்படுத்துங்கள் என கூறி அப்பொருளையும் பொன்னையும் பொதுநல வாழ்வுக்கு அர்ப்பணித்தார் கவிமணி. கவிமணியை அரசவ புலவராய் அமரச் செய்ய அப்போதைய சென்னை மாநில அரசு விரும்பியது. ஆனால் தன்னை காட்டிலும் நாமக்கல் கவிஞரே அப்பதவிக்கு பொருத்தமானவர் என கூறி நாமக்கல் கவிஞரை அப்பதவியில் அமர்த்திட வழிவகுத்தவர் கவிமணி. எளிய தமிழில் இனிய பாடல்கள் தந்து அனைவரது நெஞ்சிலும் உயர்ந்து நின்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 1954 செப்டம்பர் 26 தமது 78 அகவையில் காலமானார். இவரின் புகழ் இன்றும் பள்ளி புத்தகம் முதல் கடினமான தேர்வுகளில்
வரையறுக்கப்படும் கேள்விகள் வரை முடிக்கிறது. 1954 கவிமணிக்கு தேரூரில் நினைவு ஆலயம் அமைக்கப்பட்டது. 2005 இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. இன்று அவர் பிறந்த நாள். தமிழ் எப்போதும் மறையாது. தமிழுக்கு உழைத்தவர்களையும் அத்தமிழ் தாங்கி நிற்கும் என்றால் அதில் கவிமணியும் அடக்கம்.